சொல்கிறது வந்து அது ஒன்றும் கன்ஃபார்மாக நியூஸ் வரல. ஏன்னா இப்போ எங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் மாநிலங்கள் குழு தலைவர் கனிமொழி இப்போ தான் ஃபோனில் பேசினாங்க. ஆக அழைச்சி கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, தவிர இன்னும் சஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்ல எச்சரிக்கை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச செய்தி. எம்எல்ஏக்கள் யார் யார் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்னைக்கு பேசுகிறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் நான் சட்டமன்ற கூட்ட நேரத்தில் என்னென்ன யார் யார் பேசுகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். திருவாரூர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, சில பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. நாளைக்கு இன்று நாளை மாலை 5 மணி வரையில் விருப்ப மனுக்கள் கட்சியின் சார்பில் பெறப்படுது. பெறப்பட்டதற்கு பிறகு 4ஆம் தேதி மாலையில் முடிவு பண்ணி வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறோம். அப்படி அறிவிக்கப்பட இருக்கிற கழகத்தினுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் பணியை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில் பேசி அதற்கான முடுக்கிவிடக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை கேட்பதற்கு வக்கற்ற வகையற்ற சொரணையற்ற சூடு சொரணையற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்று காலையிலே நாங்கள் கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிச்சயமாக இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் குரல் எழுப்புவோம். நான்காம் தேதி மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நானா, துரைமுருகன் அவர்களா, டிஆர் பாலுவா அல்லது யார் வேட்பாளர் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். திராவிட கழக தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு, இது வந்து எல்லா கட்சி தலைவரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன், இது வந்து ஏதோ சூட்சம் இருக்கு. ஆக தேர்தல் கமிஷன், மத்திய அரசு, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு சதியாக ஏற்கனவே 18 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி நீக்கப்பட்டிருக்கிறது. அது திருப்பரங்குன்றம் இதையெல்லாம் நடத்துவதற்கு முன்வராமல் அவசரப்பட்டு இதை நடத்துவதற்கு என்ன காரணம் தெரியல. இதுவே எதுப்படி இருந்தாலும் அந்த தேர்தலை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. நானும் செய்தி பார்த்தேன், நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்களோ அதே மாதிரி நானும் செய்தி பார்த்தேன். அது வந்து தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு சொல்ல வேண்டிய முடிவு. அதை நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு ஆயத்தமாயிட்டோம். வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கோம்.